இது பரலோக பாதை, நித்தியத்தை நோக்கி பயணம் செய்யும் பாதை, மனம் திரும்பினவர்கள் நடந்து செல்லும் பாதை, தடை கற்களை தகர்த்தெறிபவர்கள் முன்னேறும் பாதை, உலகத்தின் இச்சைகளை ஜெயிப்பவர்கள் சென்றிடும் பாதை, மாம்ச கிரியைகளை வெறுப்பவர்கள் சுதந்திரிக்கும் பாதை, பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி ஓடும் பாதை, பரம காணானை நேசிப்பவர்கள் விரும்பும் பாதை, பசுத்தவான்கள் நடந்து செல்லும் உன்னத பாதை, மரணத்தை வென்ற ஜீவ பாதை, இதுவே பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற பாதை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற பரிசுத்தமான தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய பரிசுத்தமான அடிச்சுவட்டில் நடக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஸோ சாத்தானுடைய தந்திரங்களை இந்த பொறுமை சாந்த குணம் இதைய வைத்து தான் நாம் மேற்கொள்ள முடியும். சாத்தான் விரிக்கிற ஒரு வலைதான் தர்க்கங்கள், அயுக்தங்கள், புத்தியீனமான காரியங்கள், அப்படியே சண்டைகள். ஆகவே அவனுடைய வலைக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தானியேல் சாத்ராக் மேஷாவுக்கு சோதனைகள் வரலையா? எண்ணில் அடங்காத சோதனைகள். ஆனால் எல்லாவற்றிலும் அவர்கள் சோர்ந்து போகாமல் அவைகளை மேற்கொண்டு ஜெயித்தார்கள், முன்னேறி சென்றார்கள். இன்றைக்கு நமக்கு கூட அப்படிப்பட்டதான சோதனைகள் வரலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் பரலோக பாதையின் தடைக்கற்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையானவர்களே, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் பரலோக பாதையிலே நாம் செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற தடைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இதுவரைக்கும் 44 காரியங்களை குறித்து நம்ம பார்த்து விட்டோம். இன்றைக்கு 45வது ஒரு எபிசோட். அருமையானவர்களே, நீங்கள் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வருவீங்கன்னா, நிறைய தடைக்கற்கள் நம்மளுடைய குணாதிசயங்கள், பண்புகளை சம்பந்தப்படுத்தி உள்ளவைகள். ஸோ ஒரு கேரக்டர்ஸை சம்மந்தப்படுத்தி உள்ள காரியங்கள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, பரலோக பாதை என்பது ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. பரலோகத்துக்கு போவதற்கு நம்முடைய குணங்கள் மாற்றப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குணங்களில் இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் முக்கியமான காரியம், ரொம்ப கவனமாக கவனியுங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 12:3, பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போய் பேசுகிற வாய் அடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இந்த சங்கீதம் 12:3 சொல்லுகிறது, பெருமைகளை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பரலோக பாதையின் தடைக்கற்கள் என்ன அப்படி என்றால், பெருமை, ப்ரைட். பல நேரங்களில் நமக்குள்ள பெருமை இருப்பது நமக்கே தெரியாது, நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் எனக்குள் பெருமை இருக்கிறது என்பதை அது வெளிக்காட்டும். மற்றவர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்குவாங்க. நம்முடைய வாயின் வார்த்தைகள், பேசுகிற அந்த வார்த்தைகளை வைத்து பெருமையான பேச்சு என்பதை கண்டுபிடித்து கொள்வார்கள். நம்முடைய நடக்கை, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வைத்து நமக்குள்ள பெருமை என்கிற அந்த குணம் எவ்வளவு இருக்குது என்பதை பிறர் அறிந்து கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பெருமையை குறித்து இந்த நாளிலே நாம் சற்று தியானிக்க போகிறோம். இந்த பெருமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால்,
நம்மை பற்றி என்னை பற்றி நான் மிகைப்படுத்தி பேசுவதே பெருமைக்கு ஒரு அறிகுறிதான். நான் செய்கிற காரியங்களை எக்ஸாஜரேட் பண்ணி அதாவது மிகைப்படுத்தி நான் பேசுவேன் என்றால் அது ஒரு பெருமை. நம்மை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு மனிதனுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டலாம், அவனுடைய அந்தஸ்தை குறித்து பெருமை பாராட்டலாம், அவனுடைய வளர்ப்பை குறித்து பெருமை பாராட்டலாம், அவனுடைய சம்பாத்தியத்தை குறித்து பெருமை பாராட்டலாம், அழகை குறித்து பெருமை பாராட்டலாம். இப்படி பெருமை பாராட்டுவதற்கு மனுஷன்ட்ட நிறையா இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு பிரியப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பெருமை என்பது இருக்கவே கூடாது. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எதை குறித்து தான் மேன்மை பாராட்டணும்? அதற்கும் வேதம் ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறது. எதை குறித்து? பவுல் சொல்லுகிறார், சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். கிருபையும் நியாயமும் நீதியும் செய்கிற கர்த்தர் அவர் என்று கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டுமா? அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ளுகிற ஒரு பாக்கியம், அந்த சத்தியமுள்ள தேவனை, அந்த கிருபை உள்ள தேவனை, அந்த நீதி செய்கிற தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரே, அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு பாக்கியம் தந்திருக்கிறாரே, அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ படித்தவர்களுக்கு இந்த உண்மையான தெய்வத்தை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம் இல்லை. எவ்வளவோ கண்டுபிடிக்கிறார்கள், எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியவில்லையே. அப்போ அவர்களை காட்டிலும் நாம் பாக்கியம் உள்ளவர்கள், அதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் என்று சொல்லி எரேமியா நமக்கு அறிவுறுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னும் இதை குறித்து ஆழமாக நம்ம யோசிப்போம் என்றால், நான் உங்கள் மத்தியில் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று, இரண்டு காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் வார்த்தையினாலே படைத்தார். மனிதனை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். அவனுக்கு எல்லா விதமான அந்தஸ்துகளையும் ஆளுகையும் ஆண்டவர் கொடுத்தார். அதே போல கோடி கோடியான தூதர்களை, தேவ தூதர்களை ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஆனால் அப்படி உருவாக்கப்பட்ட தேவ தூதர்களிலே 3 தேவ தூதர்கள் பிரதானமானவர்கள். அதில் ஒருவன் தான் லூசிஃபர். அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேரூப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னில் பழுதொன்றும் இல்லை, நேர்த்தியாக உருவாக்கப்பட்டவன். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இந்த கேரூப் தன்னுடைய சட்டைகளை அப்படி அடிக்கும் பொழுது 21 விதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும். ஒரு கிட்டார் வாசித்து ஒரு பாட்டு பாடுனா ஒரு அழகு தான், என்ன ஒரு கீபோர்டும் ஒரு ட்ரம்ஸும் வச்சு வாசித்து ஒரு பாட்டு பாடுனா அதனுடைய இனிமையே தனிதான். இன்னும் ஒரு அழகான ஒரு வயலின், ஒரு ஃப்ளூட், இதெல்லாம் வச்சு பாடல் பாடுனா அது இன்னும் ஒரு இனிமையை கொடுக்கும். இப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் அதிகப்படுத்த பாடல் இனிமையாக இருக்கும். ஆனால் இந்த கயிறு தன்னுடைய செட்டையை அடிக்கும் பொழுது 21 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற அளவுக்கு அந்த நேர்த்தியான ராகம், நேர்த்தியான ஒரு இசை அது எழும்பும். அப்படின்னா எவ்வளவு அருமையாக தேவன் இந்த மனிதன், இந்த தேவதூதனை உருவாக்கியிருக்கிறார் என்று பாருங்கள். அவனுக்குள்ள பெருமை என்று ஒன்று வந்ததினாலே தேவனுக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று அவன் நினைத்தான். அவன் தள்ளுண்டு போனான். அவன்தான் இன்றைக்கு மனுக்குலத்தை ஆட்டி படைக்கிற சாத்தான், பிசாசு என்று அழைக்கப்படுகிறவன்.
அருமையானவர்களே, அந்த பெருமை அவனுடைய உள்ளத்திலே இருந்தது. இரண்டாவது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேதத்திலே தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கள் என்றால், அந்த தானியேலின் புஸ்தகத்திலே நேபுகாத் நேச்சாரை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நேபுகாத் நேச்சாரை குறித்து நம்ம தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4 அதிகாரத்திலே அவனை குறித்து அல்ல, அவரே அந்த நேபுகாத் நேச்சாரே தன்னுடைய ராஜ்யம் முழுமைக்கும் அவர் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அந்த 4:1 இப்படியாக ஆரம்பிக்கிறது: ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. தொடர்ந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்களா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். மகிமைப்படுத்தி எழுதிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார். எப்படி உயர்ந்த இடத்துல இருந்த அந்த நேபுகாத் நேச்சாராக நான் எப்படி தாழ்த்தப்பட்டேன், அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அதையே நான் வாசிக்கிறேன். 30 இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவனுடைய அரண்மனையில் அவன் உலாவி கொண்டிருக்கும் பொழுது அரண்மனையின் அந்த மகத்துவத்தை பார்த்து அவன் சொல்கிறான், என்னுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக பெயர் பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டின மகாபாபிலோன். 31 இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜபார உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும், 7 உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அவருடைய வாயில் அந்த வார்த்தை இருக்கும் பொழுதே, ஏன் ராஜ்யத்தின் மேன்மைக்காக, ஏன் பேர் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகா பாபிலோன், அந்த வாயில் அந்த வார்த்தை இருக்கும் பொழுதே தள்ளப்பட்டாய், அது உடனடியாக அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. மீண்டும் ஆண்டவரை பற்றி அவன் அறிந்து தன்னை தாழ்த்தின பொழுது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்படி பெற்றுக்கொண்டதுனால கடைசி அவர் என்ன எழுதுகிறான் பாருங்க, 37 ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து, உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். யாரை தாழ்த்த அவராலே ஆகும்? அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த. இந்த அகந்தை என்பது பெருமை. அருமையானவர்கள், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், கந்தையானாலும் அது தரை துடைப்பதற்கு உதவும். ஆனால் பெருமையோ அகந்தையோ எதற்கும் உதவாது. கந்தை துடைப்பதற்கு உதவும், அகந்தை எதற்கும் உதவாது. ஆனால் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு ராஜாவுடைய நிலைமையே பாருங்க. பெருமை அவனுக்குள்ளே வந்ததுனால ஒரு பெரிய அழிவை அவன் சந்தித்து, தனக்கு மேலே ஒரு உன்னதமான ராஜா இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்ட பின்புதான் அவனுடைய ராஜ்யபாரம் அவனுக்கு திரும்பி வந்தது. அவன் மீண்டும் அந்த மிருகத்திலிருந்து அவன் மனுஷனுடைய குணாதிசயத்தை பெற்று அவன் அரண்மனைக்கு வருகிறான். ஆகவே தான் இந்த கடிதத்தை அவன் எழுதி வைத்திருக்கிறான், இந்த முழு உலகத்திற்கும் எழுதி வைக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட கேரு அவன் பெருமையாக இருந்ததனால் தாழ்த்தப்பட்டு போனான். ஒரு பெரிய வல்லரசாக இருந்த, இந்த உலகத்தையே ஆட்டி படைத்த நேபுகாத் நேச்சார், தொங்கு தோட்டத்தை ஏற்படுத்தின ராஜா, பெருமைக்கு இடம் கொடுத்ததுனாலே ராஜ்யபாரத்தை இழந்து போய்விட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம்? நாம் பெருமை பாராட்டுவது நம்மிடம் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. பெருமைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். அந்த பெருமை என்பது சாத்தானுடைய குணம்,
அவன் இன்றைக்கு மனிதர்கள் மேல் வெகுண்டெழுந்து மனிதர்களுக்குள்ள அந்த பெருமையை விதைத்து விடுகிறான். இன்றைக்கு மனிதர்கள் பாருங்களேன், தன்னுடைய படிப்பை குறித்த ஒரு பெருமை, தன்னுடைய அந்தஸ்தை குறித்த ஒரு பெருமை, தங்களுடைய பின்னணியை குறித்த ஒரு பெருமை, அநேகருக்கு தங்களுடைய பிறப்பு அந்த இனத்தை குறித்த ஒரு பெருமை, ஜாதியை குறித்த ஒரு பெருமை, பெருமை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி பெருமையாக பேசுகிற எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் வேறு யாருக்காவது எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா வேதத்தில்? இல்லை. ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு மட்டும் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு தெய்வம் அவருடைய கரத்தினால் உருவாக்கின மனுஷனுக்கு நேராக எதிர்த்து நின்னால் அந்த மனுஷன் விளங்குவானா, விளங்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நின்னான்னு அவ்வளோதான், அழிஞ்சு போயிடும். ஆனால் பெருமை என்பது நம்மை அழிக்கக்கூடிய ஒரு செயலாக காணப்படுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெருமையிலிருந்து நீங்கள் விலகி இருங்கள். ஆண்டவர் நம்மை மென்மேலும் உயர்த்துவார். இந்த பெருமை பரலோக பாதையில் நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு தடை கல்லாக காணப்படுகிறது. அதை அகற்றிவிட்டு, அதை வேரோடு அப்புறப்படுத்தி விட்டு பரலோக பாதையிலே முன்னேறி செல்ல உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு தடைக்கல்லை குறித்து நாம் பார்ப்போம். அதுவரைக்கும் எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த காஸ்பல்ஸ் பார் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வட இந்திய பகுதிகளிலே, ஒரிசா மாநிலத்திலே, சத்தீஸ்கர் மாநிலத்திலே, ஹரியானா மாநிலத்திலே, மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை நம்முடைய மிஷினரிகள் செய்கிறார்கள். இந்த மிஷினரி ஊழியத்தை நீங்கள் ஆதரியுங்கள், இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.